ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. முகப்பருவம் நிரந்தரமாக போக்குறதுக்கு குப்பமேனி சோப் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிலரோட முகத்தில் அதிகமாக முகப்பொறி இருக்கும், இதனால அவங்க முக அழகே கெட்டு போயிடும். இந்த முகப்பருவை போக்குறதுக்கு முன்னாடி இது வரதுக்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், முகத்தில் எண்ணெய் பசை அதிகமாக இருக்கிறது மேக்கப் க்ரீம்னாலேயோ இல்லை வேறு காரணத்தினாலேயோ சரும துளைகள் அடைச்சி சுரந்த எண்ணெய் வெளியில் வர முடியாமல் முகப்பருவாக வரும். அடுத்து, தலைமுடியில் பொடுகு இருந்தாலும் முகத்தில் பருக்கள் வரும். ஏன்னா தலையில் உருவாகிற பாக்டீரியா சருமத்தையும் அலர்ஜியாக்கிரும். தலைமுடியை சரியாக பராமரிக்காமல் இருந்தாலும் இல்லை முடி ட்ரையாக இருந்தாலும் முகப்பரு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து முக்கியமான விஷயம், ஜீரண கோளாறுனால கூட முகப்பரு வரலாம். இம்பேலன்ஸ் ஹார்மோன்ஸ்னாலையும் முகப்பரு வரும். இதில் எந்த ரீசன் வேணாலும் முகப்பரு வரத்துக்கு காரணமாக இருக்கலாம். மார்க்கெட்டில் விளம்பரங்களில் முகப்பருக்காக நிறைய க்ரீம்ஸ் சோப் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அதில் கெமிக்கல் அதிகமாக சேர்க்குறனால ஒரு சிலருக்கு அலர்ஜி, வேறு பக்க விளைவுகளும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் முகப்பருக்கு வீட்லேயே இயற்கையான பொருட்களை வச்சு சோப் செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குப்பமேனி இலைகள், வேப்பிலை, கருந்துளசி, சிறுநீர் பச்சிலை, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், காஸ்டிக் லை. குப்பமேனி இலைகள் நம்ம முகத்தில் வர தேவையில்லாத முடிகளை நீக்கிடும். பருக்கள், கரும்புள்ளி இந்த மாதிரி எல்லா சர்ம பிரச்சனைகளுக்கும் மருந்தாக யூஸ் ஆகுது. அடுத்து, கருந்துளசி முகப்பருக்கள் உண்டாகிற பாக்டீரியாக்களை அழிச்சிடும், கரும்புள்ளிகளை நீக்கிடும், ஸ்கின் கலரை மெருகேற்றி கொடுக்கும், அலர்ஜி அரிப்புகள்லேருந்து சருமத்தை பாதுகாக்கும். அடுத்து, திருநீர் பச்சிலை பூக்களுக்கு தான் மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இலைகளும் அற்புதமான மனம் வீசும். முகப்பருவை ஓட ஓட விரட்டிடும் இந்த திருநீர் பச்சிலை. அடுத்து, வேப்பிலை வேப்பிலையில் இருக்க ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல், அப்புறம் பூஞ்சை எதிர்ப்பு பொருள், இது எல்லாமே சர்ம பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். இயற்கையான கிருமி நாசினி, முகப்பருனால உண்டான தழும்பு, இது எல்லாத்தையுமே மறைய வச்சிடும். அடுத்து, விளக்கெண்ணெய் முகத்தில் சுருக்கம், கோடுகள் வராமல் பார்த்துக்கும். அதோட விளக்கெண்ணெயில் இருக்க ரிசினோயிலிக் அமிலம் முகப்பருவை ஏற்படுத்துகிற பாக்டீரியாவை அழிச்சிரும். இதில் இருக்க ஃபேட்டி ஆசிட் ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அடுத்து, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் இருக்க கொழுப்பு அமிலம் முகப்பரு வரத்துக்கு காரணமாக இருக்க ஆக்னஸ் பாக்டீரியாவை அழிச்சிரும். தேங்காய் எண்ணெயில் இருக்க லாரிக் அமிலம் சருமத்துக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுற கெட்ட பாக்டீரியாக்களையும் அண்ட விடாமல் சருமத்துக்கு பாதுகாவலனாக இருக்கும். அடுத்து, காஸ்டிக் லை. இந்த காஸ்டிக் லையில் ரேஷியோ சொல்கிறேன். காஸ்டிக் சோடா 15 கிராம் எடுத்துக்கிட்டேன். அது கூட தண்ணி 30 ml ஆட் பண்ணி 5 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா காஸ்டிக் லை ரெடி ஆயிரும். நான் இந்த காஸ்டிக் லையை நேற்றே ரெடி பண்ணி வச்சிட்டேன், 12 மணி நேரம் ஆயிடுச்சு. காஸ்டிக் லை இல்லாமல் சோப் கெட்டி ஆகாது. ஓகே, இப்போ சோப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க இலைகளை அரைச்சிக்கணும். வேப்பிலை 1/4 கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில். அடுத்து, அதே கப்பில் துளசி 1/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒன்று 20 இலைகள் போட்டுக்கோங்க. அடுத்து, திருநீர் பச்சையில் 1/4 கப் எடுத்திருக்கேன். அடுத்து, குப்பமேனியில் 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கணும். இலைகள் கொஞ்சமாக எடுத்தனால ஜாருக்கு பற்ற மாட்டேங்குது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சுது. இதை வந்து அப்படியே சோப்பில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை வடித்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் போட போகிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் 100 ml எடுத்திருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கிறேன். அடுத்து, இது கூட விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சில்வர் கரண்டி எடுக்க வேணா இந்த மாதிரி உட் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஸ்மெல்க்காகவும் கலருக்காகவும் எதுவும் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா திருநீர் பச்சரியிலேயே நேச்சுரலான ஸ்மெல் இருக்குது, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து, இது கூட எடுத்து வச்சுருக்க லை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லையோட ரேஷியோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாருங்கள். லை ஆட் பண்ணோன்னே எப்படி கெட்டி ஆகுதுன்னு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை மோல்டில் ஊற்றிக்கணும். இன்றைக்கி நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டு அமேசானில் கிடைக்கும். உங்கள் கிட்டே மோல்டு இல்லைனா வீட்டில் இருக்க பேப்பர் கப், குழந்தைங்களோட டாய்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
எந்தெந்த பொருளை மோல்டாக யூஸ் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சோப் செட்டாக குறைஞ்சது ஒரு நாள் ஆகும். சோப் செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். ரெண்டு நாள் ஆயிடுச்சு, சோப் நல்லா செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சோப் நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு நாள்லேயே எடுத்துடணும்னு சொல்லியிருந்தேன், நான் வந்து ரெண்டு நாளில் தான் எடுத்திருந்தேன். ரெண்டு நாள் கழித்து எடுத்தனால சோப் நல்லா செட் ஆயிடுச்சு. இந்த சோப்பை செஞ்சதுலேருந்து 30 நாள் கழித்து தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 30 நாளும் காத்தோட்டமாக நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு கெட்டாமல் வைங்க. இந்த சோப்பில் கலருக்காகவும் வாசனைக்காகவும் நான் எதுவுமே ஆட் பண்ணலை, ஏன்னா திருநீர் பச்சையிலேயே இயற்கையான வாசனை இருக்குது. இந்த சோப்பை கண்டினியூஸாக 15 நாள் யூஸ் பண்ணாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இனி முகப்பருவுக்கு குட் பை சொல்லிவிடுங்க. இந்த சோப்பை 30 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி வீடியோக்காக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இந்த சோப்பில் நுர வருமான்னு. பாருங்கள் இந்த சோப்பில் எவ்வளோ நுர வந்திருக்குன்னு. இப்போ உங்களோட டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட முகப்பருவை நிரந்தரமாக போக்குறதுக்கு இந்த குப்பமேனி சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 TV-யை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.